வெல்கம் டு ரூபா சமையல். எங்க சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. வணக்கம். இன்னைக்கு முருங்கைக்கீரை பொறுமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு பாரம்பரியமான டிஷ்ஷு. அதுக்கு ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் புழுங்கரிசி எடுத்து அதை நல்லா வறுத்துக்கணும். ஒரு கடாயில் போட்டு அது நல்லா கருக்க விட்டுறாதீங்க. இந்த மாதிரி செவக்கை வறுத்துட்டு அதை ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். இப்போ திரும்ப அதே சட்டியில் 1/4 ஸ்பூன் சோம்பு, அது கூட 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு இதையும் சேர்த்துக்கிட்டு 1/2 ஸ்பூன் மல்லி அதையும் இதோட சேர்த்து அது நல்லா வாசம் வர்ற வரைக்கும் அதை வறுத்துக்கணும். வறுத்துட்டு அது கூட 2 வரமிளகாய் அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கணும். கருக்க விட்டுறாதீங்க, செவக்கவே இருக்கணும். இப்போ இதையும் அந்த பொரியரிசியோடு சேர்த்து வச்சுக்கலாம். அது ஆறினோடனே மிக்சியில் பவுடர் ஆக்கணும். இப்போ மிக்சியில் நம்ம அரைச்சிக்கிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சிட்டு இந்த மாதிரி நைஸாக அரைப்பட்டதும் 2 சின்ன வெங்காயம், 2 பல்லு பூண்டு அதையும் சேர்த்து 1 அடி அடிச்சுக்கணும். இந்த மாதிரி நம்மளோட பொடி ரெடி ஆயிடுச்சு. இப்போ எப்படி முருங்கைக்கீரையை தாளிக்கலாங்கிறத பார்க்கலாம். இப்போ கடாயில் 1/3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது நல்லா காயட்டும். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து அது நல்லா செவக்கட்டும். செவந்ததும் 10 சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதோட 1 வரமிளகாய் கிள்ளி அதையும் போட்டு நல்லா வறுத்துக்கணும். இப்போ முருங்கைக்கீரையை 1 கட்டு முருங்கைக்கீரை நல்லா க்ளீன் பண்ணி காம்பெல்லாம் இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கீரையும் அதோட சேர்த்துக்கணும். அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கணும். இது அதுக்கு நம்ம தண்ணி தெளிக்காமல் அரிசி களைஞ்ச தண்ணி இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து மொதல் தண்ணியை ஊற்றிட்டு 2வது தண்ணியை நல்லா தெளிய வச்சுட்டு அடிமண்டி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் தேவையான அளவுக்கு தெளித்து தெளித்து கிளறிக்கணும். நல்லா கலர் மாறாமல் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இது கூட தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கணும். நமக்கு 1/2 டீஸ்பூன் உப்பு அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இன்னும் அப்படியே கிளறிக்கிட்டு தண்ணி பத்தலைன்னா அந்த அரிசி தண்ணியவே தெளிச்சுக்கணும். தெளிச்சுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு சிம்மில் வச்சுட்டு 10 நிமிஷம் அதை வேக விடணும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், கீரை நல்லா வதங்கி நல்லா வாசமாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பொடியை மொத்தமாக கொட்டிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அது கிளறி கிளறி சேர்த்துக்கணும். நம்ம சொன்ன அளவு கரெக்டாக இருக்கும். அது அப்படியே கிளறி சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா வந்துடும். இப்போ முருங்கைக்கீரை பொறுமா ரெடி ஆயிடுச்சு. இது முருங்கைக்கீரைக்கு மட்டும்தான் நல்லாயிருக்கும், வேறு எந்த கீரைக்கும் நல்லா இருக்காது. இது நம்மளோட முருங்கைக்கீரை பொறுமா ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பாரம்பரியமான டிஷ் இது. இதே மாதிரி நாட்டுக்காயான வாழைக்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய், பீக்கங்காய், அவரைக்காய் எல்லாம் பொரியல் இதே மாதிரியே செஞ்சுட்டு இறக்கும்போது இந்த பொடியை போட்டு செய்யலாம். இன்ஸ்டன்ட் பொடி மாதிரி நம்ம வறுத்து அந்த பொடியை அரைச்சி ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு 1 மந்த் வரைக்கும் கெடாமல் இருக்கும். நம்ம பொரியல் செய்யும்போது 1/3 ஸ்பூன் பொடி எடுத்துக்கிட்டு அது கூட 2 சின்ன வெங்காயம், 2 பல்லு பூண்டு மிக்சியில் 1 அடி அடிச்சுட்டு இதே மாதிரி சேர்த்துக்கணும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். நன்றி.